ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், விரிவான தகவல் சொல்லுங்கள். மதுரையில் உள்ள ஆவின் பால் பண்ணைக்கு ஆவின் பால் கொள்முதல் செய்யப்படக்கூடிய நிலையில் விவசாயிகளிடமிருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள 18,000 பால் உற்பத்தியாளர்களிடம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பால் கொள்முதல் விலை என்பது லிட்டருக்கு ஆவின் நிர்வாகம் சார்பில் 32 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தங்களுக்கு கூடுதலாக லிட்டர் ஒன்றுக்கு 7 ரூபாய் உயர்த்தி தர வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து ஆவின் பொது மேலாளரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார்கள். இதனை அடுத்தாக கடந்த 1ஆம் தேதி அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று அவர்கள் ஆவின் பால் பண்ணைக்கு பால் செல்ல விடாமல் பால் நிறுத்த போராட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இதன் காரணமாக ஆவின் இருந்து விநியோகிக்கக்கூடிய பால் கடுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டதை அறிந்தாக தொடர்ச்சியாக மதியம் சரியாக 2 மணி அளவிற்காக பால் உற்பத்தியாளர்களுடன் ஆவின் பொது மேலாளர் அதே போன்று பால்வளத்துடைய துணை பதிவாளர் தலைமையில் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் தற்பொழுது சுமூக தீர்வானது எட்டப்பட்ட நிலையில் தற்காலிகமாக இந்த பால் நிறுத்த போராட்டம் என்பது வாபஸ் பெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பால் விலை உயர்வு குறித்து விரைவில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும். இல்லை என்றால் வரும் 17ஆம் தேதி அன்று மாநில அளவில் நடத்தப்படும் சங்கங்களுடன் இணைந்து மதுரை மாவட்ட பால் உற்பத்தியாளர்களும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மாதந்தோறும் ஆவின் பொது மேலாளர் தலைமையிலாக மாதாந்திர கூட்டம் நடத்தப்பட வேண்டும். ஏனால் பால் உற்பத்தியாளர்களுடைய பிரச்சனை என்னவென்று தெரிவிப்பதற்கு இது போன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அவர்களுடைய கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போன்று மதுரை ஆவினில் பால் வரத்து குறைவாக இருக்கக்கூடிய காலங்களில் சங்கங்கள் மூலமாக அனுப்பக்கூடிய பாலிற்கு உடனடியாக பணத்தை வழங்க வேண்டும் எனவும், பால் விலை உயர்வு மாநிலம் முழுவதும் 3 ரூபாய் உயர்த்தினால் கூட மதுரை மாவட்டத்திற்கு ஊக்க விலை வழங்க வேண்டும் என ஒரு 5 கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுக்களை வழங்கியுள்ளனர். இது குறித்தாக விரைவில் முடிவு எடுக்கப்படும் என ஆவின் பொது மேலாளர் தெரிவித்த நிலையில் தற்காலிகமாக அந்த பால் நிறுத்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த பொழுதிலும் 17ஆம் தேதிக்குள் அரசு உரிய முடிவு எடுக்கப்படாவிட்டால் மாநில அளவிலான போராட்டத்திலும் மதுரை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. சல்மான்.